விசேட தேவையுடைய குழந்தைகளை தன்னுடைய சொந்த செலவில் பராமரித்து வரும் நல்லுளம் படைத்த ஒரு மனிதர் கண்டி தெல்தனிய பகுதியில் உள்ளார். அவரை சந்திக்க எமது ஊடகம் சென்றது. இது தொடர்பான செய்தி இர்ஃபான் முகமட்டிடம் இருந்து. மனிதருடைய வாழ்க்கையில் சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏமாற்றங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. ஒரு சில விடயங்கள் இறைவனுடைய நீதியாக கூட இருக்கலாம். ஆனாலும் இவற்றுக்கான தீர்வுகளை மனிதன் தேடிப்போகின்ற பொழுது சில தவறுகளை விட்டுவிடுகிறான். மனித சமூகத்தில் இருக்கின்றவர்களே தீவியுடையவர்களை தேடி எந்தவிதமான உதவிகளையும் அவர்களுக்கு செய்யாமல் விட்டுவிடுகிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு தீவையோடு பிறக்கின்ற குழந்தைகளை அவர்களை பராமரிக்கின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஒரு மாமனிதரையும் அதே நேரத்தில் ஒரு மத்திய நிலையத்தையும் தேடி நாம் இங்கு வந்திருக்கிறோம். கண்டி தெல்தெரியவில் சிவன் விசேட தேவையுடையோர் நிலையம் அமையப்பட்டுள்ளது. அதன் தலைவரான கணேஸ்வரன் வேலாயுதம் அவர்களால் 2008 இந்நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இங்கு நாட்டின் சகல பகுதிகளிலிருந்தும் 300 மேற்பட்ட விசேட தேவையுடைய குழந்தைகள் பராமரிக்கப்படுகின்றன. அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இலவசமாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. இது ஒரு என்ஜிஓ இல்ல, தனிப்பட்ட பணத்தால நான் செய்யற வேலையால் இது நான் வந்து யூகேல பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப அதுல வார ஒரு லாபத்தை இது கண்டு சொல்லி நான் ஒதுக்கி வச்சு செய்து கொண்டிருக்கிறேன். இன்று நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் விசேட தேவையுடைய குழந்தைகள் பிறக்கின்றன. ஆனால் சமூகம் இவர்களை கண்டுகொள்வதில்லை. சில குடும்பங்களில் இதுபோன்ற குழந்தைகள் புறக்கணிப்பிற்கு உள்ளாகும். அதே நேரம் சில பெற்றோர்களுக்கு விசேட தேவையுடைய குழந்தைகளை பராமரிக்க வசதிகளும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இவ்வாறான குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்பை கணேஸ்வரன் வேலாயுதம் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார். எனக்கு 95 ஒரு மகனூரால் பிறந்தவர். கிட்டத்தட்ட 5 அவருடைய வெயிட் வந்து 665 கிராம், இல்லாடி 1.5 விட குறைவு. அப்ப அவருக்கு வந்து கண் தெரியாது, நடக்க மாட்டார், கதைக்க மாட்டார். கதைக்க முடியும், ஆனா கதைக்கிறதில்லை. பாட்டு பாடுவார், ஆனா கதைக்கிறதில்லை. நானும் கொஞ்சம் வசதியா தான் இருந்தான். அப்ப அப்படி இருந்து நான் என்னுடைய மகனை வளர்க்கப்பட்ட கஷ்டத்தை கஷ்டம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்ப நான் யோசிச்சு பார்த்தது இந்த மக்கள், எங்கட மக்கள், மூவின மக்களும் ஸ்ரீலங்கால எப்படி சமாளிக்கிறாங்க? பணமும் இல்லை, அரசாங்க உதவி இல்லை, இல்லாத பிள்ளை என்று சொன்னா அது வந்து சமூகத்துல வந்து நாங்களே இன்னும் பிளவிட்டோம் போன வாழ்க்கையில. இப்பதான் நான் யோசிச்சது கட்டாயம் நான் வந்து இப்படி ஒன்றை ஆரம்பிக்கணும். அதுவும் கண்டிய நான் என்னத்துக்காக நான் தெரிவு செய்தான்னு சொன்னா, இப்ப 3 மக்களும் உண்டா இருக்கிறாங்க. அப்ப இந்த 3 மக்களுக்கும் என்னால சேவை செய்ய முடியும். இந்த நிலையம் அமைந்துள்ள காணியின் மலையின் உச்சியில் தனது மகனின் சமாதியை இவர் அமைத்திருக்கிறார். என்னுடைய மகன் வந்து ஜூலை மாதம் கைதவறி விட்டார். 19 எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் பார்க்கணும்ன்றதுக்காக இங்க கொண்டு வச்சு நாங்கள் ஒரு சமாதியில மாலை வச்சிருக்கிறோம். அதுக்கு மேல ஒரு சிவன் கோயில் கட்டியும் இருக்கிறோம். இந்த மத்திய நிலையத்தில் இருக்கின்ற பிள்ளை செல்வங்களுக்கு அறிவினையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து அளப்பரிய சேவையை அவர் புரிந்து வருகின்றார். இவர்களுக்கு இலவசம் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்படுவதோடு உணவு, மருத்துவம் மற்றும் தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. வந்து இப்ப ஒரு 5 ஆகுது. 5 இப்ப இந்த கொண்டு வரப்புள்ள கால் நீட்டு இல்லாம சரியான வருத்தமா இருந்துச்சு இந்த பிள்ளைக்கு. இப்ப கால் நீட்டுது, கால் வலி குறைஞ்சிருக்கு. பிறக்கும் போதே விசேட தேவையுடையவர்களாக பிறந்த இந்த குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி பல வருடங்கள் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு வழங்கப்படும் சித்த மருத்துவ சிகிச்சை காரணமாக குழந்தைகளின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதை அவர்களது பெற்றோர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். கூடுதலா பிட்டு வரது கூட, பிட்டு வந்த உடனே விழுந்துரும். எந்த இடத்துல விழுகிறேன்னே தனக்கு தெரியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நான். ஆனா இன்னைக்கு வந்த சூழ்நிலைக்கும் இன்றைக்கு எனக்கு இந்த பிள்ளைக்கு எவ்வளவு முன்னேற்றம் தெரியுது. என்னோட பிள்ளைக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குதா, இப்படி செய்யறாரு, இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு மக்கள் வராங்க, இந்த இடத்துல இவ்வளவு இது செய்யறாரு அப்படிங்கறத நினைச்சு பார்த்தா அவர் ஆண்டவரே, ஆண்டவன் அவர் ஆயுச 100 ஆண்டவன் போட்டு வச்சிருக்கணும். என்னுடைய பேத்தி சிவன் பவுண்டேஷன்ல அந்த பொறுப்பாளர், அவருடைய மனிதாபிமானத்தை சொல்ல முடியாது. நாட்டில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக புலம்பெயர்ந்து சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கணேஸ்வரன் வேலாயுதம் அவர்கள் இனமத பேதமின்றி சேவை செய்வதற்கும் ஒரு காரணம் உண்டு என்கிறார். உண்மையிலேயே நாங்கள் மக்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னா, இந்த மக்களை ஒன்றிணைச்சு ஒரு நல்ல பாதையை நோக்கி நாங்கள் போனோம்டா தான் நாங்கள் கட்டாயம் இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு போகலாம். கண்டி, மாத்தளை, யாழ்ப்பாணம், கேகாலை, திருகோணமலை ஆகிய 5 மாவட்டங்களில் 7 மத்திய நிலையங்கள் இவரால் முன்னெடுக்கப்படுகின்றன.
கணேஸ்வரன் வேலாயுதம் என்ற தயாள மனம் கொண்ட ஒரு மனிதருக்கு விசேட தேவையுடைய ஒரு குழந்தையை கொடுத்து அதன் வலியை உணர வைத்து இன்னும் பல குழந்தைகளுக்கு அவரால் ஆக வேண்டிய நன்மைக்காக இறைவனால் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பதே இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் பாடமாகும். பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை என ஒரு கவிஞன் சொன்னான். ஆனாலும் கணேஸ்வரன் அவர்கள் இந்த கூற்றை பொய்யாக்கி மனிதன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கின்றார். இவரது பணி மேலும் தொடர பொறுப்புள்ள ஊடகம் எனும் அடிப்படையில் நாம் அவரை பாராட்டுகின்றோம். விசேட தேவையுள்ள எத்தனையோ பிள்ளைகள் தெருவில் இருக்கிறார்கள். சில குழந்தைகள் பெற்றோர்களாக வீசப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க இந்த மாமனிதர் எண்ணியிருப்பது உண்மையில் இந்த சமூகத்தில் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இது மாறியிருக்கிறது. இந்த மனிதநேயம் தொடர வேண்டும், இந்த விசேட தேவையுள்ளவர்களுக்கான சேவைகள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இர்ஃபான் முகமது லலந்த வன்னியாராய்ச்சியுடன் கண்டி தல்தெனியவிலிருந்து.